வெல்கம் டு கார்குல சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்புசிலி ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு பருப்புசிலி செஞ்சு காட்ட போறேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா எந்த கீரையா இருந்தாலும் பொடியா அரிஞ்சிட்டு இதே மாதிரி பருப்புசிலி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதே பருப்புசிலிய காய் வச்சு செய்யறதா இருந்ததுன்னா அவரைக்காய், கொத்தரங்காய், பீன்ஸு, முட்டைகோசு, வாழைப்பூ இந்த காயில ஏதாவது ஒன்ன பொடியா அரிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதே மாதிரி நீங்க பருப்புசிலி செஞ்சுக்கலாம். கீரை பருப்புசிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 3 கப்பு 250 ml கப்பால 3 கப்பு இந்த மாதிரி உருகுன முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 tablespoons சமையல் எண்ணெய், 3 tablespoons பயத்தம்பருப்பு, 3 tablespoons தோரம்பருப்பு, இது ரெண்டும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா தோரம்பருப்பு அதிகமாகவும் பயத்தம்பருப்பு கம்மியாகவும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கடலப்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பயத்தம்பருப்புக்கு பதிலா கடலப்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பருப்புமே வேண்டாம்னு சொன்னா வெள்ளை கொண்டக்கடலை இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு மிக்சியில போட்டு பொடியாக்கிட்டு அதுல கூட பருப்புசிலி வைக்கலாம். அதுவும் இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 teaspoon தேங்காய் எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், அத பொடியா நல்ல பொடியா அரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பருப்புசிலிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். 1/2 teaspoon கடுகு, 1 teaspoon கல்லுப்பு, 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ எடுத்துக்கோங்க. 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க வேணா 1/2 teaspoon பெருங்காய பொடி எடுத்துக்கலாம். 1 tablespoon கருவேப்பில பொடியா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இப்ப செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த தோரம்பருப்ப தனியா தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கணும். இந்த பாசிப்பருப்போட இந்த வரமிளகாய், இந்த கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். 2 பருப்பையும் தனித்தனியாக 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். இந்த பருப்பு ரெண்டும் 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த சிவப்பு மிளகாயை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மிளகாயை சேர்த்து நல்லா பேஸ்டாக அரைச்சிட்டு இந்த தோரம்பருப்பை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். மிளகாய் அரைக்கும் போது கொஞ்சமா இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. தோரம்பருப்பு சேர்க்கும் போது தண்ணியை சுத்தமா எடுத்துட்டு வெறும் பருப்பை மட்டும் போட்டுக்கணும். அதுல இந்த தோரம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி 1/10 அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த கொஞ்சமா ஊற வச்ச தண்ணியில ஊற வச்சிருக்க இந்த பயத்தம்பருப்ப இந்த தண்ணியோட அதுல சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரே சுத்து சுத்திக்கணும். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கணும். இந்த சிவப்பு மிளகாய் அரைக்கும் போதே கல்லுப்பு பாதி உப்பு சேர்த்துருக்கணும், சொல்ல மறந்துட்டேன் நானு. இப்ப இந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெய் இந்த அரைச்ச பேஸ்டோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்கறதுன்னா வேக வச்ச பருப்பு ஈஸியாகவும் கட்டி இல்லாமலும் அப்பதான் உதுக்க வரும், அதுக்காக தான் சேர்க்கிறோம். இப்ப இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டுல எண்ணெய் தடவிக்கோங்க. நான் இன்னைக்கு கீரையை வச்சு பருப்புசிலி பண்ற வசி தனியா இந்த கீரையை தொடக்கிட்டு ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்க போறேன். நீங்க காயில செய்யற மாதிரி இருந்ததுன்னு சொன்ன இந்த பருப்பை வந்து 2 குழியிலயோ 3 குழியிலயோ அரைச்ச பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு பொடியா நறுக்கின காயை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கலந்துட்டு இன்னும் 2 தட்டுல வச்சு வேக வச்சுட்டு ஒன்னா சேர்த்து பருப்புசிலி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பருப்பை மேல வச்சுட்டு இட்லி பானையில அடியில் இருக்கிற தண்ணியில காய வேக போட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டு பருப்புசிலி பண்றதுனால பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியா அரைச்ச பருப்பை இந்த மாதிரி எண்ணெய் தடவின இட்லி தட்டுல வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் குக்கர்ல வச்சு வேக வைக்கலாம். சாரி, இட்லி பானையில வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பை இட்லி பானையில வச்சு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு
இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லைனா ஸ்பூனால இது மாதிரி கலந்து விடணும். அப்பதான் உதிர உதிரா இருக்கும். இந்த பருப்பு அரைக்கும் போது மசால் அடைக்க அரைக்கிற மாதிரி ஒன்னும் பாதியமா ரொம்ப தண்ணி இல்லாம அரைச்சுக்கணும். இத மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப முருங்கைக்கீரையை எப்படி வதக்குறதுன்னு பாப்போம். அதுக்கு இத மாதிரி அடி கனமான வானிலை அடுப்புல வச்சுக்கணும். இந்த எடுத்து வச்சிருக்க எண்ணெய அதுல சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்து அதுல பொரிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே இந்த வெங்காயம் வெங்காயம் சேர்த்து தீய மிதமா வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா அரிஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மிக்சியில போட்டு ஒன்னும் பாதியமா தட்டி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுல சேர்த்துட்டு அடுப்ப சுத்தமா சிம் பண்ணிடலாம். நீ எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரைய அது மேல இந்த மாதிரி உதிர்த்தாப்புல எடுத்து வைக்கணும். இதே திறந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த இட்லி பாத்திரத்துல இந்த பருப்பை வேக வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா உதிர உதிரா வெந்து போயிடுச்சு. இத ஒரு தட்டுல கொட்டிட்டு இந்த ஃபோர்க்காலையோ இல்ல ஸ்பூனாலையோ தனித்தனியா உதுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த கீரையை பரட்டி விடும்போது இந்த கரண்டியோட பின்பக்கத்தால காம்பு பாகத்தால இந்த மாதிரி உதுத்த மாதிரி பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எடுத்து வச்சிருக்க உப்ப அதுல சேர்த்துக்கோங்க. உப்ப சேர்த்து நல்லா கலந்துட்டு திருப்பியும் கொஞ்ச நாள் வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு அதுல சேர்த்துக்கலாம். நான் கீரையில பருப்பு உசிலி செய்யற வாசி 250 ml கப்பால 3 கப் அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். நீங்க காயில செய்யறதா இருந்ததுன்னா 250 ml கப்பால 1 கப்பு பொடியா இருந்த காய் எடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி கட்டி இல்லாம உதுத்துக்கணும். சூட்டோட உதுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கட்டி இல்லாம உதுக்க வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியா வந்துடும். முருங்கைக்கீரை இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நல்ல வெந்த வாசனை வரும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்டேஜ்ல இந்த வேக வச்சிருக்க பருப்பை அதுல சேர்த்து இந்த கரண்டி காம்பால நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பு சிம்லயே தான் இருக்கணும். முருங்கைக்கீரையும் பருப்பும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இந்த கரண்டி காம்பாலே நல்லா கலந்துக்கணும். நீ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை தழை அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு 1 நிமிஷம் வைக்கணும். இந்த பருப்பும் கீரையும் சேர்ந்து 1 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் உசிலி ரெடி ஆயிடுச்சு. இந்த உசிலிய வெறும் சாதத்துல எண்ணெய் ஊத்தி பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லைன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நீங்க முருங்கைக்கீரைக்கு பதிலா தண்டு கீரை முளைக்கீரை அரைக்கீரை எந்த கீரை வேணாலும் பொடியா அரிஞ்சிட்டு இதே அளவுக்கு எடுத்து இதே மெத்தட்ல செஞ்சுக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.